வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைக்காத இருந்த காலம் அப்படிங்கிறது ஒரு காலம் ஆனால் இப்போ வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் சேர்ந்து படிப்பதற்கான பண வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அந்த பண வசதி இல்லாதனாலே நிறைய மாணவர்கள் வந்து அந்த மேற்படிப்பை பற்றி கூட இல்லாமல் படிப்பை தொடராமல் இருக்கக்கூடிய நிலை இருக்குது அந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசால் வங்கி வங்கிகளின் உதவியோடு உருவாக்கப்பட்டது தான் அந்த வங்கி கடன் கல்வி கடன் அப்படிங்கிறது அந்த கல்வி கடன் வாங்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து அனைத்து மாணவர்களுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு பய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதில் என்னென்ன சந்தேகங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி கடன் நம்ம எப்படி எப்படியெல்லாம் வாங்கலாம் யாராருக்கெல்லாம் வங்கி கடன் வந்து வாங்கிறதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் நம்ம அதிகபட்சமாக எவ்வளவு பணம் வரைக்கும் வாங்கலாம் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வங்கி கடன் வாங்க முடியுமா அப்படி கடன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே திரும்ப செலுத்தணும் எப்போ இருந்து நம்ம திரு திரும்ப செலுத்த ஆரம்பிக்கணும் எப்பைக்குள்ள திரும்ப கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து விடை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ எந்தெந்த படிப்புகளுக்கு சேர்வதற்கு நம்ம கல்விக் கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழக மானியக்குழு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் போன்ற அரசு அமைப்புகள் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட இளநிலை படிப்பு முதுநிலை படிப்பு முதுநிலை டிப்ளமோ படிப்புகளிலும் சேர்ந்துள்ளவர்கள் கல்விக்கடன் கேட்டு பொதுத்துறை வங்கிகளில் விண்ணப்பிக்கலாம் இந்த மேலே சொல்லியிருக்க படிப்புகளில் சேர்கிறவங்க எல்லாருமே பொதுத்துறை வ வங்கிகளில் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐசிடபிள்யூஏ சிஏ சிஎஃப்ஏ இந்த படிப்பில் சேர்கிறவங்களும் ஐஐஎம் ஐஐடி ஐஐஎஸ்சி எக்ஸல் ஆர்ய ஆர்ஐ நிஃப்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் போன்ற கல்வி நிறுவனங்களில் படிக்கிற சேர்கிறவங்களும் கல்வி கடன் பெறுறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்திய நர்சிங் கவுன்சிலிங் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏவியேஷன் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் போன்ற அரசு அங்கீகார அமைப்புகளின் அனுமதியுடன் நடத்தப்படக்கூடிய நர்சிங் டிப்ளமோ அல்லது நர்சிங் பட்டய படிப்பு பைலட் ட்ரைனிங் ஷிப்பிங் போன்ற பட்ட மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேர்கிறவங்களுக்கு கல்வி கடன் பெற விண்ணப்பிக்கலாம் சிறந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இது தவிர அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய படிப்புகளுக்கும் கல்விக்கடன் வழங்குவது குறித்து வங்கிகள் வங்கிகள் தான் அதுக்கு பரிசீலனை பரிசீலனை வந்து செய்வாங்க அத்துடன் வெளிநாடுகளில் உள்ள தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் படிக்க தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களும் தங்களது படிப்பு செலவுக்காக வங்கிகளில் கடன் பெறலாம் இது வந்து மேற்படிப்பு அதுபோக பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு தொழிற்பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு கல்விக்கடன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற கல்வி நிறுவனங்களில் டிப்ளமோ படிப்புகளில் சேர்கிற மாணவர்களுக்கு வந்து கல்விக்கடன் கடன் வந்து கிடைக்கும் அதாவது பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்பயிற்சி படிப்புகளில் சேர்கிற மாணவர் மாணவர்களுக்கு வங்கிகளில் கல்விக்கடன் கடன் வாங்கிறதுக்கு அப்படின்னு தனித்திட்டம் இருக்கு இந்த மாணவர்களுக்கு கல்விக்கடன் கடன் கல்விக் கடன் வட்டி சலுகை மட்டும் கிடையாது அதாவது அந்த வட்டி சலுகை மட்டும் அவங்களுக்கு கிடையாது மற்றபடி அவங்க வந்து கல்விக்கடன் கடன் வந்து வாங்கலாம் இதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லூரியில் நம்ம எந்த கல்லூரியில் சேரணுமோ அந்த கல்லூரி போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அடுத்து கட்டணம் குறித்த தெளிவான தகவல் அந்த கல்லூரியில் நம்ம நீங்கள் கல்விக் கடன் வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு தேவையான தெளிவான தகவல்கள் எல்லாமே அங்கேருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் எவ்வளவு கட்டணம் அனைத்து விதமான கட்டணங்கள் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து உங்களை லைப்ரரி ஃபீஸில் இருந்து அந்த ஆண்டு முழுவதும் தேவையான அனைத்துக்கும் தேவையான மொத்த கட்டணம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான தகவல் வந்து வாங்கியாகணும் பெற்றோரின் வருமான சான்றிதழ் உங்கள் பெற்றோருடைய வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் இப்போ ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பள்ளி மாற்று சான்றிதழ் இருக்கணும் டென்த் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்போட மதிப்பெண் சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் கடனாக எவ்வளவு வாங்கப்படும் எவ்வளவு ரூபா வரைக்கும் நம்ம கல்விக்கடன் கடன் வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் படிக்கிறதுக்கு அதிகபட்சமாக ரூபாய் பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் கல்விக்கடன் கடன் வாங்கலாம் வெளிநாடுகளில் படிக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா இருபது லட்சம் வரைக்கும் கல்விக்கடன் கடன் வந்து கொடுக்குறாங்க இந்த கல்லூரி கட்டணம் வந்து விடுதி கட்டணம் உணவு கட்டணம் தேர்வு கட்டணம் நூலகம் மற்றும் லேபரேட்டரி கட்டணம் புத்தகங்கள் லேப்டாப்பு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டடி டூர் போன்ற பல்வேறு படிப்பு தொடர்பான செலவுகளுக்கும் இந்த கல்விக் கடன் வந்து வாங்கலாம் வெளிநாடு செல்லும் மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து செலவுக்கும் கல்விக் கடன் வாங்கலாம் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் பெற்றவர்களுக்கு அரசு அமைப்புகள் நிர்ணயித்துள்ள கல்வி கட்டணத்தின்படியே கல்வி கடன் பெற முடியும் நீங்கள் எங்கே போய் படிச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் அந்த படிப்புக்குன்னு எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் கல்வி கட்டணம் அந்த கல்விக் கடன் வந்து வாங்கிக்கலாம் இந்த கல்வி கடன் பெறுவதற்கு வங்கிகளில் முன்பணம் செலுத்த வேண்டுமா நம்ம கடை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்பணம் செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாலு லட்சம் வரை கல்விக் கடன் பெறுவதற்கு வங்கிகளில் முன்பணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை இந்தியாவில் படிக்க நான்கு லட்சத்துக்கு மேல் கல்விக் கடன் வாங்கினால் கடன் தொகையில் ஐந்து சதவீதமும் வெளிநாடுகளில் படிக்க நான்கு லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கினால் கடன் தொகையில் பதினஞ்சு சதவீதமும் முன்பணமாக மாணவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது நாலு லட்சம் வரைக்கும் கடன் பெறுவதற்கு வங்கியில் முன்பணம் எதுவும் தேவையில்லை ஆனால் நான் அந்த நாலு லட்சத்துக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு அஞ்சு சதவீதமோ உள்நாட்டில் படிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் வந்து நீங்கள் முன்பணமாக செலுத்த வேண்டியிருக்கும் கடன் பெறுவதற்கு மாணவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சம் வரை கல்விக் கடன் பெறுவதற்கு ஜாமீனோ உத்தரவாதமோ எதுவுமே தேவை கிடையாது ஆனால் நாலு லட்சத்துலேருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் கடன் வாங்கினா மூன்றாம் நபர் ஜாமீன் வந்து தேவைப்படும் ஏழரை லட்சத்துக்கு மேலே கல்விக் கடன் வாங்குறீங்க அப்படின்னம்னா சொத்து உத்தரவாதம் வந்து தேவைப்படும் அனைத்து கடன் ஆவணங்களிலும் மாணவருடன் பெற்றோர் உத்தரவாதம் அளித்து கையெழுத்து இட வேண்டியிருக்கும் அந்த ஏழு லட்சத்துக்கு ஏழரை லட்சத்துக்கு மேலே வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து உத்தரவாதம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவணங்கள் எல்லாத்துலேயுமே மாணவனோட சேர்ந்து அவனுடைய பெற்றோரும் கையெழுத்துட்டு க கையெழுத்து வந்து போட வேண்டியிருக்கும் கல்விக் கடனுக்கு வட்டி எவ்வளவு அந்த வாங்குற கடனுக்கு வந்து எவ்வளோ வட்டி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஸ் ரேட் வந்து அடிப்படையில் தான் அந்த வங்கி கடனுக்கான வட்டியை வந்து நிர்ணயிக்கிறாங்க அந்த வங்கி வங்கிகளை பொறுத்து அந்த வட்டி விகிதம் வந்து வேறுபாடு உடையதாக இருக்கும் சுமார் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பதினான்கு சதவீதம் வரைக்கும் வட்டி இருக்கும் கல்வி கடன் பெறும் மாணவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே வட்டியை செலுத்த வேண்டும் என்ற வங்கிகள் மாணவர்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டு இருக்கப்பே அதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வங்கிகள் வந்து உங்களை கட்டப்படுத்த முடியாது படித்து முடிக்கும் வரை வட்டியை செலுத்த இயலாது என்பது குறித்து மாணவர்கள் வங்கி வங்கிகளிடம் எழுதி கொடுத்து விடலாம் இப்போ நீங்கள் படித்து முடிக்கிறதனே நீங்கள் கடனை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வங்கிகளுக்கு வந்து என்ன செஞ்சிடலான்னா எழுதி கொடுத்துடலாம் கல்வி கடனை எவ்வளவு காலத்திற்குள் செலுத்த வே திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பை முடித்து ஓராண்டுலேருந்து அல்லது வேலைக்கு போய் ஆறு மாதத்துலேருந்து கல்விக் கடனை வந்து நீங்கள் செலுத்த தொடங்கலாம் ஸோ ரூபாய் ஏழரை லட்சம் வரைக்கும் கல்விக் கடன் வாங்குறவங்க பத்து ஆண்டுகளுக்குள்ளே கல்விக் கடனை செலுத்தணும் ஏழரை லட்சத்துக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்குள் கல்விக் கடனை வந்து திரும்ப கட்டி முடிக்கணும் வங்கி கடன் வாங்கி படித்து முடித்த மாணவர்கள் வேலையில் சேர்ந்தாலும் கூட தொடக்கத்தில் குறைந்த பட்சம் நீங்கள் வேலையில் சேர்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய மாணவர்கள் வந்து கடனை திரும்ப செலுத்த சிரமப்படுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன சலுகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் முறை அப்படிங்கிற ஒரு முறை இந்த முறையை வந்து இந்திய வங்கிகள் சங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது கல்வி கடனை திரும்ப செலுத்துவதில் தொடக்கத்தில் குறைந்தபட்ச தொகையை செலுத்தலாம் ஆரம்பத்தில் வந்து இங்கே குறைந்தபட்ச தொகையை செலுத்தலாம் பின்னர் படிப்படியாக உங்களை சம சம்பளம் உயரும்போது படிப்படியாக திரும்ப செலுத்தும் தொகையை வந்து நீங்கள் அறுத்து அதிகரித்து கொண்டே வரலாம் இது குறித்து வங்கி அதிகாரிகளிடம் பேசி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடன் வாங்குகிறப்ப அந்த வங்கி அலுவலர்கிட்ட அதை பற்றி தெளிவான விவரங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எந்த வங்கி அதிகாரியும் நீங்கள் சரியான படிப்பு இந்த மேலே கூறப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கடன் கிடையாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது படிப்பதற்கு கண்டிப்பாக கடன் தருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாலேயே இந்த விவரங்கள்லாம் நீங்கள் தெளிவாக வந்து அந்த வங்கியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்வி கடன் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் உயர்கல்வி படித்தாலும் கூட அவர்கள் அனைவரும் படிக்க வங்கிகளில் கடன் பெறலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவருக்கு கல்வி கடன் வழங்கினாலும் கூட அந்த மாணவரின் சகோதர சகோதரிகள் படிக்க வங்கிகள் கல்வி கடன் வழங்க தடை இல்லை அப்படி வங்க வந்து தடை கிடையாது மாணவர் மைனராக இருந்தால் பெற்றோர்கள் உறுதியளிக்க வேண்டாம் அந்த மாணவன் வந்து மைனராக இருக்கிற பட்சத்தில் பெற்றோர் வந்து உறுதியளிக்கணும் எடுத்துக்காட்டாக ஒரு குடும்பத்தில் வந்து சேர்ந்த ரெண்டு மாணவர்கள் இரண்டு லட்சம் இரண்டாவது மாணவருக்கு மூன்று லட்சம் கல்வி கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்துக்கான மொத்த கல்விக் கடன் தொகை கணக்கிடும்போது ஜாமீனை மாணவர்களின் பெற்றோர் அளிக்க வேண்டும் ஏன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே தாண்டி ஜாமீன் வந்து பெற்றோர் அளிக்க வேண்டும் அதே சமயம் அந்த மாணவரோட கடன் சலுகை பெற தகுதி பெற்றிருந்தால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் அந்த சலுகை கிடைக்கும் அதற்கு தடை எதுவும் கிடையாது நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வியின் கடன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் சேரும் மாணவர்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது கல்விக் கடன் வழங்குவதற்கான விதி இந்த நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்கள் கல்விக்கடன் கடன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கல்விக் கடன் வணங்குவதற்கு தனி விதி இருக்குது அந்த நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் நேரடியாக சேரும் மாணவர்கள் இந்தியன் வங்கியின் சங்கத்தின் திட்டத்தின் கீழ் வங்கியிலிருந்து கல்வி கடன் பெற முடியாது இந்தியன் வங்கிகள் சங்கத்தின் திட்டத்தின் கீழ் வங்கிகளிலிருந்து கடன் பெற முடியாது அதனால் ஏன் வச்சுக்கோங்க நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் சேர விரும்பும் மாணவர்களும் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் தாங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய படிப்பில் இடம் கிடைக்கவில்லை என்பதை காட்ட வேண்டும் அதனால் அரசு நடத்தும் கவுன்சிலிங்கில் பங்கேற் பங்கேற்று கிடைக்கின்ற கல்லூரியையும் படிப்பையும் தேர்வு செய்ய வேண்டும் பிறகு தாங்கள் விரும்பும் கல்லூரியை கல்லூரியில் விரும்பிய படிப்பில் இடம் கிடைக்காததனை காரணம் காட்டி அந்த அட்மிஷன் சரண்டர் செய்துவிட விட வேண்டும் பிறகுதான் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் சேர வேண்டும் அப்போதுதான் இந்திய வங்கிகள் சங்க சட்டத்தின் கீழ் கல்விக்கடன் கடன் கிடைக்கும் அப்போதுதான் வட்டி சலுகையும் கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டால் இந்தியன் வங்கிகள் சங்கத்தின் திட்டம் அல்லாத நடைமுறைகளை வங்கிகளை அணுகி கல்விக் கடன் பெற முயற்சிக்கலாம் இந்த கடனுக்கு மத்திய அரசின் வட்டி சலுகை கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கொடுக்கறதுக்கு இந்தியன் வங்கிகள் சங்கத்தில் வந்து அனுமதி கிடையாது ஏன்னா அப்படி சேர்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இதில் சீட் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சு அதற்குண்டான அட்மிஷனையும் சரண்டர் செஞ்சுட்டு அதன் பிறகு நிர்வாகத்தின் கீழ் சேர வேண்டும் அப்போது தான் இந்திய வங்கி சட்டத்தில் கீழே வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்னா வங்கி கடன் செலுத்த முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நடைமுறையில் இல்லாத வங்கிகளை வந்து அணுகி நீங்கள் கல்விக் கடன் பெயர் அப்படி வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து வங்கி மத்திய அரசோட வட்டிச் சலுகை வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது அந்த பேங்க் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி கடன் பெறுவதற்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வங்கிகள் கடன் பெறுவதற்கு இந்திய பிரஜையாக இருக்க வேண்டியது அவசியம் வங்கிகளில் கடன் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் இந்திய பிரஜையாக இருக்கிறது முக்கியம் வங்கிகளின் கடன் பெறுவதற்கு ஆண்டு முழுவதும் விண்ணப்பிக்கலாம் ஆண்டு முழுவதுமே நீங்கள் எப்போனாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த வங்கியில்தான் கல்வி கடன் பெற முடியும் என்கிற விதி எதுவும் இல்லை அந்த ஊரில் உள்ள எந்த வங்கியிலும் கல்வி கடன் பெற அணுகலாம் கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் பெறுவதற்கு முன்னதாக கல்வி கடன் பெற விண்ணப்பிக்க முடியாது நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னால் வாங்க முடியாது ஏன்னா அந்த ஆவணத்திலேயே நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்கிறீங்களோ அதில் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியிடமிருந்து உங்கள் படிப்பிற்கு தேவையான அனைத்து விதமான செலவுகளை பற்றிய தெளிவான விளக்கத்தை வந்து நீங்கள் பேங்கில் கொடுக்கணும் அதனால் எந்த கல்லூரியில் சேர்கிறீங்களோ அதில் நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு தான் கல்வி கடனை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு அணுக முடியும் வங்கிகளில் கடன் பெறுவதற்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பாடப்பிரிவில் அட்மிஷன் வாங்கியிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தினிடமிருந்து படிப்புக்கும் ஆகும் செலவு குறித்த எஸ்டிமேட் தேவை அந்த க காலேஜிலிருந்து நீங்கள் எஸ்டிமேட் வந்து படிக்கப்படுகிறதுக்காக கூடிய மொத்த செலவோட எஸ்டிமேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் வங்கிகளில் விண்ணப்பங்களை பெற்று நேரிலும் சமர்ப்பிக்கலாம் நேருவில் விண்ணத்தை சமர்ப்பிக்கும் போது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான ரசீதை சம்பந்தப்பட்ட வங்கி கிளையிலிருந்து பெற வேண்டும் ரேஷன் கார்டு ப்ளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்களையும் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டி இருந்திருக்கும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டி இருந்தால் அதற்கான ஆவணங்களும் தேவைப்படும் வங்கிகளில் நேரில் சென்று எந்த ஆவணங்கள் தேவைப்படுகின்றன என்பதை நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வங்கிகளின் இணையதளத்திலும் இது குறித்த விவரங்கள் உள்ளன என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் முன்னாலேயே பேங்க்கில் கேட்டு வச்சுக்கிட்டு கல்லூரியில் பேசி அட்மிஷன் வாங்கினதுக்கு பிறகு அதன் பிறகு நீங்கள் பேங்க்கில் போய் அணுகி இந்த ஆவணங்கள்லாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது குறித்த விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக போயும் தெரிஞ்சுக்கலாம் வங்கிகளில் கடன் எத்தனை நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு பரிசீலனை செய்ய பதினைந்து நாட்கள் முதல் ஒரு மாதம் வரை வங்கி கலை கிளைகள் வந்து கால அவச அவகாசம் வந்து எடுத்துக்குவாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சி நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க கல்விக்கடன் கிடையாது என்று நிராகரிக்க அந்த வங்கி கிளை அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை அந்த வங்கி கலை அதிகாரிக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு கல்விக்கடன் தரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது கல்விக்கடன் கடன் கேட்கும் மாணவரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணத்தை உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் பெற்று எழுத்து மூலம் விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் உரிய ஆவணங்களுடன் கொடுக்கப்படும் கல்விக்கடன் கடன் மனுவை நிராகரிக்க வங்கிகளுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது நல்லா ஞாபகத்துக்குங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது நீங்கள் மேற்கூறப்பட்ட அனைத்து ஆவணங்களும் சரியான முறையில் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களால நிராகரிக்க முடியாதே தவிர அதில் ஏதாவது ஒன்று தவறுனாலும் இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு பேங்க்காரங்களுக்கு அதனால் அதை மறந்துடாதீங்க கல்விக் கடன் எழு வழங்குவதற்கான இலக்கு முடிந்து விட்டது என்பது போன்ற காரணங்களை வங்கி அதிகாரிகள் கூறி வங்கி கடன் இல்லை என்று கூற முடியாது அந்த இலக்கை எங்களுக்கு முடிஞ்சு வச்சு அதாவது எங்களோட ஒவ்வொரு பேங்க்லையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேட்க முடிஞ்சு போச்சு அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வந்து இதை வந்து அவங்க காரணமாக வந்து என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது எல்லாருக்குமே கொடுப்பாங்க உரிய காரத்தில் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படவில்லை என்றால் உயர் அதிகாரிகளிடம் முறையிடலாம் வங்கி தலைவருக்கு கடிதம் எழுதியும் நிவ நிவாரணம் பெறலாம் ரிசர்வ் வங்கியில் கல்விக்கடன் குறை தீர்ப்பதற்கு தனிப்பிரிவு உள்ளது அங்கு முறையிடலாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை நீங்கள் இதெல்லாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கனாலும் நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்காரணம் கொண்டும் மாணவர்கள் ஏதாவது ஒரு பாடத்தில் கூட ஃபெயில் ஆகிவிடக்கூடாது நீங்கள் படிக்கும்போது கல்விக் கடன் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்காரணத்தை கொண்டு எந்த பாடத்திலையும் ஃபெயில் ஆகிடக்கூடாது ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகினால் ஃபெயிலானால் கூட வங்கிகள் அடுத்த ஆண்டுக்கான கடன் தருவதை நிறுத்திவிடும் இடையில ஒரு பாடத்தில் நீங்கள் அரியரை வச்சுருக்கீங்க அப்படின்னம்னாலும் வங்கி கடன் தர்றதை வந்து அந்த பேங்க் வந்து அதோடு நிப்பாட்டிடுவாங்க அதன் பிறகு அந்த பாடத்தை மீண்டும் எழுதி பாஸ் ஆன தான் கடன் கிடைக்கும் அந்த பாடத்தை எப்போ பாஸ் ஆகிறீங்களோ அப்போதான் கடன் கிடைக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக படிப்பை பாதியில் நிறுத்தினாலும் தொடர்ந்து கடன் கிடைக்காமல் போக வாய்ப்புண்டு வரையில் வங்கிய கடனை வட்டியோடு திரும்ப செலுத்த வேண்டி வரும் சலுகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப செலுத்தும் கல்வி கடனில் எண்பது எண்பது இ பிரிவின் கீழே வந்து வட்டிக்கு மட்டுமே சலுகை உண்டு வட்டிக்கு மட்டுமே வரிச்சலுகை இருக்குது திரும்ப செலுத்தும் அசலுக்கு வந்து சலுகை வந்து கிடையாது யார் படிப்புக்காக கல்வி கடன் பெற்றுள்ள பெற்றுள்ளதோ தான் வரிச்சலுகை உண்டு கல்விக் கடனை திரும்ப செலுத்த ஆரம்பித்து எட்டு வருடங்கள் வரை மட்டுமே வருமான வரி விலக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த வங்கி கடன் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வங்கிகள் வந்து அந்த கடன் தருவதற்கு பெரும்பாலான மாணவர்களுக்கு தயக்கம் காட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுடைய மதிப்பெண் குறைவாக இருந்தால் அந்த மாணவனுடைய வந்து படிப்பில் பின்தங்கியவனாக இருப்பானோ பாதியிலேயே படிப்பை நிறுத்திடுவானோ இல்லைன்னா அவள் எதுவும் பாடத்தில் ஆகி அதுக்கு மேலே நம்ம கடன் தர முடியாத நிலை அதை அவனால் திரும்ப கட்ட முடியாத நிலை அது வாரக்கடனாக போய்விடுமோ அப்படிங்கிற தான் பெரும்பாலான வங்கிகள் வந்து கடன் தருவதற்கு வந்து ஆரம்பத்தில் தயக்கம் தெரிவிக்கிறாங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் கே போய் சரியான ஆவணங்கள் சமர்ப்பி போது வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மாணவர்களுக்கும் கடன் கொடுக்குறாங்க ஆனால் அனைத்து மாணவர்களுக்கே கடன் வங்கி கடன் கல்விக் கடன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசனுடைய விதி அப்படி நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து உங்களால் நல்ல நன்கு படித்து நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த பேங்குக்கு வந்துருச்சு அப்படின்னம்னாலே கடன் மீண்டும் நல்லபடியாக திரும்ப வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னம்னாலே வங்கிகள் கடன் கொடுக்க தயங்காது படித்து விட்டு வேலைக்கு செல்லும் மாணவர்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து முன்னணி பொதுப்புத்துறை வங்கி மேலாளரோட ஒருவருடைய கருத்தாக இருக்கக்கூடியது நான் மேலே சொன்ன விஷயம் எல்லாமே சரியான முறையில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மாணவர்களுக்குமே கல்விக்கடன் கிடைக்கும் அனைத்து மாணவர்களுமே மேற்படிப்புக்கு சென்று நல்ல ஒரு வேலையில் அமர்ந்து தன்னுடைய எதிர்காலத்தை வந்து சிறந்த முறையில் அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அனைவருடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது வீடியோவாக கொடுத்துருக்கேன் இதையே நீங்கள் ஒரு படித்து பார்க்குற மாதிரி ஒரு நியூஸாக தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை பற்றிய முழு விவரங்களை வந்து நீங்கள் பிடிஎஃப்பாகவே அவே எடுத்து படிச்சுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்